வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது எல்கேஜி யூகேஜி எப்படி ப்ரமோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்து பார்ப்பதோ தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீச்சர்ஸ், எல்கேஜி யூகேஜி ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்டில் ப்ரமோட் ஸ்டூடெண்ட்ஸ் போங்க. அதில் போன உடனே நமக்கு நீங்கள் செலக்ட் கிளாஸில் என்ன கிளாஸ்ன்றது காமிக்கணும், எல்கேஜி யூகேஜி காமிக்கணும். இன்கேஸ் இங்கே எல்கேஜி யூகேஜி நமக்கு காமிக்கலன்னா ஸ்கூலில் கிளாஸ் அண்ட் செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு நமக்கு கிளாஸ் அண்ட் செக்ஷனில் என்ன பண்ணணும், இங்கே எல்கேஜி யூகேஜி இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். இன்கேஸ் நமக்கு எல்கேஜி யூகேஜி இங்கே இல்லைன்னா ஆட் கிளாஸ் அண்ட் செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆட் கிளாஸ் அண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை செக்ஷன் இருக்குதோ எல்கேஜி யூகேஜி இல்லை ஏபிசின்னு சொல்லிட்டு எத்தனை செக்ஷன் தான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணணும், சேவ் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆட் பண்ணுறோம், இங்கே எல்கேஜி யூகேஜி இங்கே செலக்ட் பண்ணணும். என்ன செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுக்கணும், சேவ் கொடுக்கணும் இல்லைங்களா. அப்படி சேவ் கொடுத்துட்டா ஆல் ஃபீல்டு ரெக்வைர்ட் கொடுக்குறோம், என்ன ஃபீல்டு வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லா ஃபீல்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். இன்கேஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணலைன்னா ப்ரமோட் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு என்ன காமிக்கிறது, நமக்கு எல்கேஜி யூகேஜி காமிக்கிறது இல்லைங்களா. இப்போ இங்கே போயிட்டு ப்ரமோட் ஸ்டூடெண்ட்ஸில் என்ன பண்ணணும், எல்கேஜி யூகேஜி செலக்ட் பண்ணிவிட்டு செக்ஷன் ஏ செக்ஷன் சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், ஓவரால் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பிள்ளைங்க நேம் வந்துடும், அதை வச்சு என்ன பண்ணுங்க கொடுத்துட்டு ப்ரமோட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம எளிமையாக முடிச்சிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க.